ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னது விக்ரம் டூவில் வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து ஒரு மாஸ் ரோல் நடிக்க போகிறாரா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நண்பாஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், போன வருஷம் கமல் சரோட விக்ரம் படம் வந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் மாஸாக வெளிவந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு, அண்ட் அதுக்கும் மேலே படத்தில் வந்த சூர்யா சார் நடித்த ரோலெக்ஸ் கேரக்டருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஃபயரான ரெஸ்பான்ஸு கிடச்சிருந்தது. இந்த நிலையில் ரீசெண்டாக வந்த தகவலின் படி, ஃபர்ஸ்ட் ரோலெக்ஸ் கேரக்டர்ல நடிக்க விக்ரம் சார் கிட்ட தான் போய் லோகேஷ் கனகராஜ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டரா இருக்கிறனால இந்த கேரக்டர்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம் விக்ரம் அவர்கள். அண்ட் மறுபடியும் லோகேஷ் அவர்கள் போய் தளபதி 67ல அர்ஜுன் ரோலுக்கு பதிலா விக்ரம் சார அந்த ரோல்ல நடிக்க கூப்பிட்டிருக்கிறாரு. ஆனா அந்த ரோல் வந்து வில்லன் ரோலா இருந்த காரணத்தினால அந்த ரோல்லயும் நடிக்க மறுத்துட்டாராம் விக்ரம் அவர்கள். என்னடா எல்லா வாட்டியும் மிஸ் ஆகுது, எப்படியா விக்ரம் சாருக்கு ஒரு மாசான கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாரு. சோ விக்ரம் டூல வந்து ஒரு மாசான கேரக்டர்ல வந்து விக்ரம் சார நடிக்க வைக்கலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் வந்து பிளான் பண்ணிருக்கிறாராம். அண்ட் மேலும் இந்த கேரக்டர்ல நடிக்க ரீசெண்டா விக்ரம் அவர்களை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போய் மீட் பண்ணிருக்கிறதாக தகவலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. என்ன நண்பாஸ், சியான் விக்ரம் சார் வந்து எல்சியூல என்ட்ரி கொடுக்க போறாப்ல போல. சோ யார் யாரெல்லாம் விக்ரம் டூக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பா. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.